வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3850 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. இந்த 3850 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராக வந்து இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இந்த 3850 ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனில் நல்ல ஒரு கிளியர் அண்ட் கட்டாக ஒரு டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கீழே வந்துச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் வந்து இருக்குது. அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அகெயின் வந்து 3850 மேலே வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ 3850 ரேஞ்சையே வந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ரேஞ்சாக வச்சுக்கிட்டு ஈவினிங் மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 3850 வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும் பையிங் ட்ரெண்டுக்கு. ஸோ நீங்கள் 3850 அதுக்கு மேலே ரேஞ்சுக்கு மேலே போகையில் நீங்கள் அப்போதைக்கு ஒரு பையிங் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இருக்க வியூ படி ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து க்ரூட் ஆயில் வந்திருக்கும். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 438 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மூமெண்ட் எந்த சைடுமே கொடுக்கல. ஒரு பாயிண்ட் மூமெண்ட்லேயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வந்து மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க கிளியர் வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைடில் 438.50 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி போச்சு அப்படின்னா அப்போதைக்கு வந்துட்டு பையிங் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. 438.50 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகல பை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் வியூவில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு டேர்ன் ஓவர் ஆனது 437 ரேஞ்ச் தான். ஸோ 437 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 437 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நல்ல ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 437 ரேஞ்சு கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணிட்டு ஈவினிங் உள்ள டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 184.45 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷாக வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு புல்லிஷ் நோட்ஸ் புல்லிஷ்னஸோட மார்க்கெட் வந்து இருந்துச்சு. பட் ஃபுல்லாக ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் எந்த சைடும் ஒரு பெரிய மூமெண்ட் வந்து இன்னும் கொடுக்கல. பட் ஈவினிங் மார்க்கெட்டில் பெரிய ட்ரெண்டு ஒரு நல்ல மூமெண்ட் வந்து ஈவினிங் மார்க்கெட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஈவினிங் மார்க்கெட்டில் டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 184 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 184 ரேஞ்ச் வந்து கீழே வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து டவுன் சைட் போங்க. அப்போதைக்கு வந்து நீங்கள் செல் பண்ணிட்டு ஒரு ஈவினிங் வியூவில் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிங்க்னுடைய லுக் இப்போதைக்கு வச்சு பார்க்கும்போது இன்னமும் வந்து ஈவினிங் வியூவில் வந்துட்டு மேலே தான் வந்து போகுன்ற மாதிரி இப்போதைக்கு வியூ இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டர் வந்து ஹை கட் ஆறு, அதாவது 185 மேலே போச்சு அப்படின்னா அப்போதைக்கு பை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 185க்கு மேலே கூட நீங்கள் பை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு அப்செட் வியூ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் கூப்பிடுங்க, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.